இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவில் வெள்ள பாதிப்பால் 400,000 பேர் இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றம். அண்மைய தகவல்கள் என்ன? இந்தியாவின் தொலைதூர கிராமங்களுக்கு நடந்தே சென்று தடுப்பு மருந்து செலுத்தும் மருத்துவ பணியாளர்கள். பிபிசி வழங்கும் சிறப்பு தொகுப்பு. துவக்க விழாவிற்கு தயாராகும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள். இறுதிக்கட்டத்தில் மேலும் ஓர் உயரதிகாரி பொறுப்பில் இருந்து நீக்கம். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஏற்கனவே கடும் பாதிப்புக்கு உள்ளான சீனாவின் கிழக்கு மாகாணமான ககுனானில் மேலும் அதிக அளவில் மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஏறக்குறைய 400,000 மக்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 30-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஜங்ஜோ நகரில் நேற்று சுரங்கப்பாதை ரயிலில் பயணித்த 12 பேர் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து அமைப்பின் பாதுகாப்பு குறித்து அவசர மதிப்பீடு செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மற்ற நகரங்களும் உள்ளூர் அரசுகளும் வெள்ள அபாய எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவசர ஆய்வு மேற்கொள்ள வேண்டுமென அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வெள்ள நிலைமை குறித்து ஜங்ஜோ நகரில் உள்ள பிபிசி செய்தியாளர் ராபின் பிரான் கூறுவது என்ன? This looks like on the face of it a good day for the people here in இது ஜங்ஜோ மக்களுக்கு நிம்மதியான நாளாக இருக்கலாம். நகரின் மையப்பகுதியில் மழை நின்று விட்டது. ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு காண்பிப்பதற்காக நாங்கள் இங்கு வந்துள்ளோம். கடந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் பயணித்த பெரும்பாலான பகுதிகளில் இவ்வாறுதான் உள்ளது. வெள்ள நீரால் ஆங்காங்கு பெரும் குட்டைகள், வழியெங்கும் உலாவும் மக்கள், சாலைகளின் நடுவில் சிக்கி தவிக்கும் கார்கள், இவைதான் இங்குள்ள காட்சிகள். வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வடக்கு பகுதியில் மழை பரவி வரும் நிலையில் அங்குள்ள நகரங்களும் கிராமங்களும் அதிக அளவிலான வெள்ள அபாயத்தை கையாள வேண்டிய சூழலில் உள்ளன. இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்டோரில் 1/3 மட்டுமே இதுவரை முதல் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் வடகிழக்கு மாகாணமான அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தொலைதூர பகுதியான சாங்லாங்கில் தடுப்பு மருந்து பெற தகுதி உள்ள பெரியவர்களில் 80%-க்கும் மேற்பட்டவர்கள் தங்களின் முதல் டோஸ் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். இது எவ்வாறு சாத்தியமானது என அப்பகுதிக்கு சென்ற பிபிசி செய்தியாளர் ரஜினி வைத்தியநாதன் விளக்குகிறார். இந்தியா முழுவதும் தடுப்பு மருந்துகளை விநியோகிக்க சில மருத்துவ பணியாளர்கள் இவ்வளவு தொலைவு செல்ல வேண்டியுள்ளது. நாட்டின் ஒரு மூலையில் நடந்து மட்டுமே செல்லக்கூடிய தொலைதூர கிராமங்களை சென்றடைய இவர்கள் கடினமான பயணம் மேற்கொள்கின்றனர். கொளுத்தும் வெயிலில் லாட்கம் சிங் பூ மற்றும் அவரது குழுவினருடன் இந்த காட்டுப்பகுதிக்குள் நாங்கள் நடந்து சென்றோம். அருணாச்சல பிரதேசத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இங்கு தடுப்பு மருந்து செலுத்தும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. நடந்து சென்றோ படகு அல்லது தொங்கும் பாலங்கள் மூலமாகவோ நாங்கள் பயணிப்போம். இங்கு மிகவும் ஆபத்தான பகுதிகள் உள்ளன. தடுப்பூசியை பாதுகாக்க குளிர்சாதன பெட்டியின் வெப்பநிலையை பராமரிப்பது எங்களின் முக்கிய கடமை. அதனால் தான் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கிராமங்களை அடைய முயற்சிக்கிறோம். லாட்கமின் குழுவினர் தங்கள் இலக்கை எட்டுவதில் தீவிரமாக உள்ளனர். ஆனால் சாங்லாங் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் சவால்கள் இருக்கவே செய்கின்றன. தடுப்பு மருந்து செலுத்துவதில் அரசு மெதுவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 3 மணி நேர கடினமான பயணத்துக்கு பிறகு சாங்லாங் கிராமத்தை அடைந்தோம். இந்த பள்ளிக்கு வெளியே மக்கள் ஏற்கனவே தடுப்பூசிக்காக காத்திருந்தனர். தொடக்கத்தில் பயந்த மக்கள் தற்போது ஆர்வத்துடன் வந்திருப்பது திருப்பு முனையாக இருந்தது. தடுப்பு மருந்து குறித்த விழிப்புணர்வு தேவைப்பட்டவர்களில் பாஸ் எம் ஹேச்சிங்கும் ஒருவர். தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டால் நோய்வாய்ப்படுவார்கள் அல்லது இறந்து போவார்கள் என்ற வதந்தி நிலவியதாக இவர் கூறுகிறார். கிராமவாசிகள் பலருக்கும் விருப்பமில்லை என்றாலும் மருத்துவ பணியாளர்கள் கட்டாயப்படுத்துவதால் இங்கு வந்தோம் என்கிறார் இவர். பெரியவர்கள் கிட்டத்தட்ட 65,000 பேர் வசிக்கும் இந்த மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தயக்கம் காட்டும் போக்கை மாற்ற பல மாதங்கள் ஆயின.
மோசமான கொரோனா வைரஸ் இரண்டாம் அலையிலிருந்து இந்தியா தற்போதுதான் மீண்டு வருகிறது. இந்த நிலையில் முடிந்த வரையில் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதே நோக்கமாக உள்ளது. தேசிய அளவில் பெரியவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் ஒரு டோஸாவது போட்டுக் கொண்டுள்ளனர். ஆனால் இங்கு நிலவும் சவால்களுக்கு மத்தியிலும் 80% மேற்பட்ட மக்களுக்கு முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. சில சலுகைகளும் இந்த எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அருகில் உள்ள மைத்திங்பாங்கில் இலவச அரிசி வழங்கப்படும் அதே நாளில் தடுப்பு மருந்துகளும் செலுத்தப்படுகின்றன. விவசாய சமூகத்தினர் வசிக்கும் இந்த பகுதியில் மக்களை ஊக்குவிக்க இது சிறந்த வழியாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலானோர் விவசாயம் செய்கின்றனர். ஒரு நாள் வேலைக்காகவும் மற்ற நாள் தடுப்பு மருந்துக்காகவும் அவர்கள் செலவிட வேண்டும். எனவே இரண்டையும் ஒரே நாளில் முடித்து விடலாம் என்பதற்காக இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. தடுப்பு மருந்து செலுத்தும் திட்டத்தில் சாங் லாங் முன்னோடியாக இருக்கக்கூடும். ஆனால் இந்தியாவில் இந்த திட்டம் தாமதமாக நடப்பதாகவே தோன்றுகிறது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 95 கோடி பேருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பு மருந்து செலுத்த வேண்டும் என்ற இலக்கை இந்தியா அடைய இன்னும் நீண்ட காலமாகலாம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கோவிட் 19 தொற்றின் தோற்றம் குறித்து மீண்டும் விசாரணை மேற்கொள்ளும் உலக சுகாதார நிறுவனத்தின் திட்டத்திற்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது. சீன ஆய்வகத்திலிருந்து வைரஸ் கசிந்திருக்குமா என்பதை ஆராயும் இந்த திட்டம் அறிவியலை மதிக்காமல் பொது அறிவை புறக்கணிக்கிறது என்று சீன தேசிய சுகாதார ஆணையத்தின் துணைத் தலைவர் செங் யிசின் கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிய நாசா அனுப்பிய ரோவர் அங்கு உயிர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை கண்டுபிடிக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேடலை தொடங்கவுள்ளது. முற்காலத்தில் பெரிய ஏரியாக இருந்ததாக நம்பப்படும் இடத்தில் இருந்து மண் மற்றும் கல் மாதிரிகளை எடுக்கும் நவீன கருவிகளை கொண்டு பரிசோதித்து வருகிறது. நார்வேயில் தீவிர வலதுசாரி கடும் போக்காளர் ஆண்டர்ஸ் பிரிவிக்கால் 77 பேர் கொல்லப்பட்டதன் 10ஆம் ஆண்டு நினைவு அனுசரிக்கப்படுகிறது. தலைநகர் ஓஸ்லோவில் 8 பேர் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் போலீஸ் போல் உடையணிந்து உதோயா தீவுக்கு சென்ற அவர் கோடைக்கால முகாமில் தங்கியிருந்த 69 பதின்ம வயதினரை சுட்டுக் கொன்றார். அடுத்ததாக டோக்கியோ ஒலிம்பிக் குறித்த செய்திகளை பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் துவக்க விழாவிற்காக இறுதி நேர மாற்றங்களில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக ஒலிம்பிக் போட்டிகளின் துவக்க விழா இயக்குநர் அந்த பொறுப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டார். 20 ஆண்டுகளுக்கு முன் பேசிய சர்ச்சை கருத்துகளுக்காக அவர் நீக்கப்பட்டுள்ளார். பெண்கள் குறித்து தரக்குறைவான கருத்துக்களை பேசிய இரு அதிகாரிகள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீக்கப்பட்டனர். இது மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸ் அச்சத்தால் 55% ஜப்பான் மக்கள் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுவதற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இது தொடர்பாக டோக்கியோவில் உள்ள பிபிசி செய்தியாளர் மரிக்கோவை வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஜப்பானிய அரசு அதிக அளவிலான பணத்தை செலவிட்டிருந்தாலும் அதனால் எந்த ஒரு பொருளாதார நன்மைகளும் ஏற்படவில்லை என்று பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர். பொதுவாக சுற்றுலா மற்றும் நாட்டின் பெருமைக்காக போட்டிகளை நடத்த அரசுகள் முயற்சிக்கும். ஆனால் தற்போது வெளிநாட்டு பார்வையாளர்கள் மற்றும் உள்நாட்டு ஆர்வலர்கள் யாரும் இங்கு வரவில்லை. 25 பில்லியன் டாலர்கள் செலவு செய்த பின்னரும் எவ்வித பொருளாதார நன்மைகளும் ஜப்பானுக்கு கிடைக்கப் போவதில்லை. தற்போது வரை ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்புடைய 90க்கும் அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் கடந்த 24 மணி நேரத்தில் 4 வீரர்களின் ஒலிம்பிக் கனவு முடிவுக்கு வந்துள்ளது. ஆனால் சில வீரர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் காணப்படுகின்றனர். விளையாட்டுப் போட்டிகளுக்கான விதிமுறைகள் மற்றும் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் மிகச் சிறப்பாக அந்த விதிமுறைகளை பின்பற்றுவதோடு எங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம். இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதால் மிகவும் உற்சாகமாக உள்ளது. நிறைவாக பொலிவியாவில் நடைபெற்ற கால்பந்து ஆட்டம் குறித்து பார்க்கலாம். மைதானத்தில் அணிகள் வரிசையாக நின்ற நிலையில் டஸ்ட் டெவில் என்ற சுழல் காற்று வீச விளையாட்டு வீரர்கள் பாதுகாப்புக்காக ஓடினர். தூசி மற்றும் குப்பைகளை சுழற்சியடித்த இந்த காற்றால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.
Thank you.